الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக சில அடையாளங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த அடையாளம் இந்த உம்மத்தில் இருந்து ஷிர்க் வெளிப்படும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த அடையாளம் தொடர்பாக ஏற்கனவே நடந்த வகுப்புகளில் சில விளக்கங்களை நாங்கள் கூறினோம். இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் இந்த அடையாளம் தொடர்பான மேலதிகமான சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையில் இந்த உம்மத்துக்கு மத்தியில் ஷிர்க் வெளிப்பட்டு காணப்படும் என்ற இந்த அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தோன்றியது என்றும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்திலே அவர்கள் ஷிர்கை எதிர்த்து போராடினார்கள் என்றும் நாங்கள் பார்த்தோம். அவர்களால் ஷிர்க் ஒழிக்கப்பட்டு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டாலும் இன்னும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பல பிரதேசங்களில் ஷிர்கினுடைய அமைப்புகள் காணப்படுகின்றன என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்று சொன்னால், அது தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு ஹதீஸை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மை நாள் வருகிற காலப்பகுதி வரைக்கும் ஷிர்க் என்றது இந்த சமூகத்துக்கு மத்தியில் இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து நபி அவர்கள் சொன்ன பதிலையும் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே நேரத்தில் இந்த ஷிர்கை சமூகத்துக்கு மத்தியில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்த ஷிர்கை முஸ்லீம்களுக்கு மத்தியில் நுழைவித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் கூறினோம். அதிலும் குறிப்பாக சிறுவர்களுக்கு சிறிய வயதிலேயே ஷிர்கை ஜீரணிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அந்த விளையாட்டில் ஷிர்க் எந்த அளவுக்கு சம்பந்தப்படுது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். எனவே இந்த ஷிர்குடைய விடயத்தில் மிக கவனமாக எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஷைத்தானை பொறுத்தளவில் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு மனிதனை முஷ்ரிக்காக ஆக்குவது, ஷிர்க் வைக்கக்கூடியவனாக ஆக்குவது என்ற ஒரு விடயத்தையும் கூறி அதனுடைய தெளிவையும் உங்களுக்கு நாங்கள் தந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு அடையாளம் தொடர்பான விளக்கத்தை ஆரம்பித்து வைத்தோம். அதுதான் மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக மிக மோசமான பாவமான காரியங்கள் பகிரங்கமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்று உறவு முறையை துண்டித்து நடத்தல், மோசமான அண்டை வீட்டார்கள் காணப்படுவது, இவைகளும் கூட மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று எங்களுடைய கடைசி வகுப்பின் போது நாங்கள் கூறினோம். உண்மையிலே இந்த அடையாளத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இமாம் அஹ்மத், இமாம் ஹாக்கிம் போன்ற அறிஞர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தொட்டும் தன்னுடைய நூலிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகூமு ஸாஅது ஹத்தா யஸ்ஹர் அல் ஃபஹ்ஷ், அதாவது பாவங்களிலே மிக மோசமான நிலையிலே இருக்கக்கூடிய பாவங்கள் வெளிப்படுகின்ற வரைக்கும் மறுமை ஏற்பட மாட்டாது என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு வத்தஃபாஹுஷ், தஃபாஹுஷ் என்றால் மூன்று வகையான விளக்கங்கள் உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய சுபாவத்தில் பாவமான காரியங்களில் பகிரங்கமாக அவைகளை செய்கிற ஒரு சுபாவம் இல்லாதவனாக இருப்பான். ஆனால் மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, இவன் செய்வானா என்று யோசிக்கின்ற அளவுக்கு, உண்மையிலேயே நடத்தையிலே நல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க இப்படி மோசமான காரியங்களை பகிரங்கமாக செய்வார்கள். அவனோட சுபாவத்தில், அவனோட வளர்ப்புல, அவங்க வளர்ந்த வளர்த்தியில இப்படியான ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருக்க மாட்டாது. ஆனாலும் அவங்களாக இந்த பழக்கத்தை பழகி மோசமான விஷயங்களை பழகி அதை பகிரங்கமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவங்க இப்படியான வேலையை செய்வாங்களா, இவங்க இப்படி பாவத்தில் ஈடுபடுவாங்களா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நல்ல நடத்தை உள்ளவர்கள் கூட மோசமான பாவங்களை பகிரங்கமாக செய்வார்கள் என்று நபி அவர்கள் அந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இது முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, தஃபாஹுஷ்ன்னு சொன்னால் மனிதர்களுக்கு முன்னிலையில எந்தவித வெக்கமும் இல்லாமல் பாவத்தை செய்வார்கள், கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாங்க. அட, கௌரவமான ஒரு மனிதன் பார்க்கிறான், முக்கியமான ஒரு மனிதன் பார்க்கிறான், சிறந்த ஒரு மனிதர் பார்க்கிறான், வயதிலே மூத்தொருவர் பார்க்கிறார், கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பார்க்கிறார், அல்லது கல்வி மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய முஅல்லிம் பார்க்கிறார். இதெல்லாம் யோசிக்காம அதை நினைத்து வெக்கப்படாம பகிரங்கமாக பாவத்தை செய்வாங்க என்ற ஒரு விளக்கமும் தஃபாஹுஷ் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், மோசமான விஷயங்களை கொண்டு, மோசமான காரியங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் சாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒருவர் இன்னொருவரை பார்த்து அவனை பத்தி மோசமாக கதைப்பாங்க, அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னா இன்னொருவரை பார்த்து மோசமாக கதைப்பாங்க. இப்படி ஒருவர் இன்னொருவர் பார்த்து மோசமாக கதைக்கக்கூடிய அமைப்புல சூழல் காணப்படும் என்றும் மூன்று வகையான விளக்கங்களை உலமாக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இதைத்தான் தஃபாஹுஷ் என்று சொல்லப்படும். அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லா அடுத்த அடையாளமாக சொல்றாங்க, வகதீஅத்துர் ரஹம், அதாவது உறவு முறைகளை துண்டித்து நடப்பார்கள். அதே மாதிரி மூன்றாவதாக சூஉல் முஜாவரா, அதாவது மோசமான அண்டை வீட்டார்கள் காணப்படுவாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களாக இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். அப்ப இதுவும் கூட மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இனம் காட்டப்பட்ட ஒன்று என்பதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நாம பார்ப்போம்னு சொன்னா, இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய, அவர்கள் தன்னுடைய கிரந்தத்துல பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் அலி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, மர்மை நாள் ஏற்படுகின்ற நேரத்தில் சில அடையாளங்கள் தென்படும், அந்த அடையாளங்களில் ஒன்றாக உறவு முறையை துண்டித்து நடப்பது இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அகமது எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அடையாளம் வந்து விட்டதா அல்லது வர இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்தால், இந்த அடையாளம் உண்மையிலே நடந்து முடிந்த அடையாளங்களாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நாங்கள் வாழுகின்ற சமகால சூழலில் கூட இந்த அடையாளத்தை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில மோசமான காரியங்களை செய்கிறது, கதைக்கிறது, அதை பகிரங்கப்படுத்துறது, அதே மாதிரி மோசமான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், சினிமாவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், அதாவது படங்களில் ஹீரோக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள், மார்க்கத்திலே ஹராம் என்று சொல்லப்பட்ட காரியங்களை அதை அழகுபடுத்தி அதனை வார்த்தை பிரயோகங்களில் சொல்றது, இதென்பது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் சினிமாக்கள்ல ஹீரோக்கள், அதாவது மார்க்கம் தடுத்த ஹராமான காரியங்களோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை பிரயோகங்களை பகிரங்கமாக பேசுகிறார்கள். கொலையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையை பேசுகிறார்கள், காதலோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையில் பேசுகிறார்கள். எந்தவித வெக்கமும் இல்லாம, எந்தவித கூச்சமும் இல்லாம, பெற்றோர்களுக்கு முன்னால, ஆசிரியர்களுக்கு முன்னால, முஅல்லிம்களுக்கு முன்னால,
பேசக்கூடிய ஒரு சூழலை நாம பாக்குறோம். அப்ப இது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அடையாளத்தோட சம்பந்தப்பட்ட உண்டு என்றதை நல்ல முறையில நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி பார்த்தீங்கன்றால் உறவு முறையை துண்டித்து நடப்பது இதுவும் கூட சர்வசாதாரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது நடந்து முடிந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் வாழுகின்ற சூழலிலும் கூட இந்த அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். உறவினர்கள் தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடக்காமல், அவர்களுடைய வீடு வாசலுக்கு போய் வராமல் துண்டித்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அற்ப காரணங்களுக்காக வேண்டி அல்லது உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்கிற நேரத்தில் விட்டு விட்டு போகக்கூடிய அம்சங்களுக்காக வேண்டி உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். மாதக்கணக்காக வருடக்கணக்காக ஒரே ஊருக்குள்ள இருந்து கூட உறவு முறைகளை துண்டித்து நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இது கூட மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்றதை நாங்கள் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அவ கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த விடயத்தை நல்ல முறையில நாங்கள் விளங்கெடுத்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் பொதுவாக உறவு முறை விஷயத்துல மிகவுமே ஊண்டி செல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், உறவு முறையை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் துண்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஷைத்தான் எங்களுக்கு மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்தி, வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தி உறவு முறையை துண்டிப்பதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறான். ஆனா நாங்க எங்களை உறவினர்கள் எங்களுக்கு என்னதான் அநியாயம் செய்தாலும் நாங்கள் அவங்களுக்குரிய ஹக்கை உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருவர் எந்த அளவுக்கு கேட்கிறாருன்னு சொன்னால், நான் என்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு முற்படுகிற நேரத்தில் அந்த உறவினர்கள் என்னை துண்டித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கணுமான்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். நீ அவங்க உங்களை துண்டித்து நடந்தாலும் நீங்க அவர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை நிறைவேற்றியவர்கள் ஆவீங்க, அவங்க புறக்கணித்ததுக்குரிய கூலி அவங்க ஆகிறால கண்டுகொள்வாங்க என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கலாம். அப்ப உறவு முறை என்பது துண்டிக்க முடியாத ஒரு அம்சம் என்றதை நல்ல முறையில நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறையை பேணுவதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா படைப்புகள் அனைத்தையும் படைத்து முடிக்கிறான். அவ்வாறு படைத்து முடிந்தவுடனே உறவு முறை எழும்புகிறது. உறவு முறை எழும்பி அல்லாஹுவை பார்த்து சொல்கிறது, யா அல்லாஹ், இந்த இடத்திலே நான் எனக்குரிய ஒரு உரிமையை பத்தி உன்னிடத்திலே பேச போகிறேன். என்னுடைய ஒரு உரிமையை பத்தி நான் பேச போகிறேன். என்னை துண்டித்து நடப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்புல நான் இந்த இடத்துல எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லி உறவு முறை சொல்கிறது. அப்போது அல்லாஹு தஆலா அந்த உறவு முறையை பார்த்து சொல்கிறார், ஆம், உன்னுடைய வேண்டுகோளை உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு உறவு முறையை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், உறவு முறையே நீ பொருந்தி கொள்ள மாட்டாயா, உன்னை எவர்களெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உன்னை எவர்களெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பேன், இந்த முடிவுல நான் இருக்கிறேன், அது உனக்கு திருப்தியாக இல்லையா, அதை நீ பொருந்தி கொள்ள மாட்டாயான்னு சொல்லி உறவு முறையை பார்த்து அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்போது உறவு முறை சொல்கிறது, ஆம், நான் அதனை பொருந்தி கொள்கிறேன், அதனை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று உறவு முறை சொன்ன உடனே அல்லாஹு தாலா உறவு முறையை பார்த்து சொல்கிறான், இது உனக்குரிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது, இது உனக்குரிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி அல்லாஹு தாலா உறவு முறையை பார்த்து சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இந்த ஹதீஸை நான் பார்க்கும் போது விளங்குது, எவர்களெல்லாம் உறவு முறையை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் சேர்ந்து நடப்பான், எவர்களெல்லாம் உறவு முறையை துண்டிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டிப்பான் என்று சொல்லி தெளிவாக அல்லாஹு தாலா உறவு முறைக்கு ஒரு வாக்க கொடுத்து விட்டுட்டான். அது உறவு முறைக்குரிய உரிமையாக அல்லாஹு தாலா கொடுத்து விட்டுட்டான். அப்ப இந்த உரிமையை நிச்சயமாக அல்லாஹு தாலா கேட்பான். நாங்க உலகத்துல வாழும் போது உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை துண்டித்து நடப்பான், எங்களோடு சேர்ந்து கொள்ள மாட்டான். நாங்க உலகத்துல வாழும்போது உறவு முறையோடு சேர்ந்து நடப்போம்னு சொன்னா அல்லாஹ் எங்களை சேர்த்து கொள்வான் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல உறவு முறை துண்டிக்கப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்க பார்க்கலாம்.
அதிகமான காரணங்கள் வீணான சந்தேகங்கள், அதாவது மனதில் ஏற்படக்கூடிய வீணான சந்தேகங்கள், சைத்தாண்ட ஊசலாட்டத்தால ஏற்படக்கூடிய வீணான சந்தேகங்கள், அதே மாதிரி அற்பமான காரணங்கள், இவைகள் தான் உறவுமுறை துண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் நாங்கள் மார்க்கத்தை படித்திருப்போம், உறவுமுறையை சேர்ந்து நடப்பதுடைய முக்கியத்துவத்தை தெரிந்திருப்போம், ஹதீஸ்களை தெரிந்திருப்போம், ஆனா எங்களை உறவினர்களுக்கு அதை பத்தி அறிவு கிடையாது. அவங்க எங்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை படித்த நாங்கள், உறவு முறையுடைய முக்கியத்துவத்தை தெரிந்த நாங்கள், உறவு முறையை பேணி நடக்கிறவர்களுக்கின்ற சிறப்புகளை தெரிந்த நாங்கள், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும், நாங்கள் தான் மன்னிக்க வேண்டும், நாங்கள் தான் அவருடைய அறியாமையை அல்லது அவருடைய பேராசையை அல்லது அவருடைய மோசமான பண்புகளை நாங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதெல்லாம் செய்வது எதற்காக வேண்டி, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலுக்காக வேண்டி, அவங்க எங்களுக்கு வாக்களித்த அந்த நலவுகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் செய்கிறோம் ஒழிய, எங்களோட கௌரவத்தை விட்டு கொடுப்பதாகவோ, எங்களோட கண்ணியத்தை விட்டு கொடுப்பதாகவோ, அல்லது அவனுக்கு பணிந்து போவதாகவோ நாங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. அப்படி கற்பனை பண்றதே சைத்தானுடைய தூண்டுதல் என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சில நேரம் மார்க்கத்தை விளங்கி நாங்கள் அவங்க எங்களுடைய உறவினர்களுக்கு உறவினர்களோடு சேர்ந்து நடக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படலாம். ஆனால் சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் எங்களோட உள்ளத்தில் வந்து நீ எப்படி அவனுக்கு அடிபணிந்து போவது, நீ எப்படி அவனுக்கு ரெண்டா செகண்ட் தரத்தில் போறது, நீ அவனுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை, உன்னிடத்திலே பணம் இருக்கிறது, உன்னிடத்தில் மக்கள் பலம் இருக்கிறது, நீ அவங்களை ஒதுக்கிட்டு தனியாக நிற்கலாம், உனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் உறவினர்கள் வந்து உனக்கு, உறவினர்கள் இல்லாட்டியும் சமூகத்தில் உள்ளவர்கள் உனக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லி இது மாதிரியான எண்ணங்களை மனதில் போட்டு அப்படியே அவர்களை என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உறவினர்களை விட்டு தூரப்பட்டவர்கள் ஆகிறது முயற்சி இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உறவினர்களோட எந்த டச்சும் இருக்காது, பணம் இருக்கும், சொத்து செல்வங்கள் இருக்கும், உறவினர்களோடு எந்த தொடர்புமே இருக்க மாட்டாது. ஆனால் சமூகத்தில் உள்ள ஏனைய நபர்களோடு நெருங்கி பழகுவார்கள், அவர்களோடு கொடுக்கல் வாங்க செய்வார்கள், அவர்களோடு எல்லா விஷயங்களையும் பேசுவார்கள், கதைப்பார்கள், போய் வருவார்கள். ஆனால் உறவினர்களோடு எந்த தொடர்புமே இல்லை. உறவினர்களை ஒதுக்கிவிட்டு சமூகத்தில் உள்ள ஏனையவர்களோடு தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ நிலைப்பாடுகள் இன்றைய சமூகத்தை நாம் பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இது சரியான நிலைப்பாடு கிடையாது. மாற்றமாக மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு நிலைப்பாடு என்றதை வழங்கிக் கொள்ளணும். உறவினர்களை, உறவு முறையை துண்டித்து நடக்கிறதை விட்டு நான் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறையை சேர்ந்து நடப்பதை பத்தி ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார்கள், நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அப்படியான செய்திகள் ஒன்றைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாம இன்னொரு செய்தி இருக்கிறது, இது மிகவுமே கேட்கிற நேரத்தில் மெய்சிலிக்கக்கூடிய ஒரு செய்தி. உண்மையிலேயே கேட்கிற நேரத்தில் ஆஹிராவை ஈமான் கொண்ட, மர்மையை ஈமான் கொண்ட, சொர்க்கத்துக்காக வேண்டி சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் சொல்ல போற இந்த ஹதீஸை கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக அச்சம் உண்டு வரும், நிச்சயமாக பயம் உண்டு வரும், நாங்கள் செய்கிற இபாதத்துகளுக்கு பிரயோசனம் இல்லா போயிருமோ என்று யோசிக்கிற அளவுக்கு இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கிறத நான் வழங்கிக் கொள்ளணும். என்ன ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யத்குலுல் ஜன்னத்தை காத்தியு ரஹிம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களெல்லாம் உறவு முறையை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது லைஃபான ஹதீஸ் கிடையாது, முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் சுவர்க்க நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால், உறவு முறையை துண்டித்து நடப்பது எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். எங்களுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதே நேரத்தில் அல்லாஹுத்தால எங்களோடு தொடர்பு வைக்க மாட்டான் என்று சொல்றான். அப்ப இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ஆஹிரால கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஆஹிரால கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நாங்க தனிமையாக, நாங்க அல்லாஹுடைய முடிவை எதிர்பார்த்திருக்க நேரத்துல, நான் உலகத்துல உறவு முறையை துண்டித்து நடக்கக்கூடியவர்களா இருப்போம்னு சொன்னா, அல்லாஹுத்தால எங்களை ஆஹிரால சேர்த்து கொள்ள மாட்டேன்,
அதே நேரத்துல சொர்க்கம் போக மாட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். இந்த செய்தி எல்லாம் அந்த நேரத்துல ஞாபகம் வருது. அப்ப எப்படியான ஒரு நிலைமையில இருப்போம்னு நினைச்சுக்கோங்க. நாங்க ஏதோ அற்ப காரணத்துக்காக வேண்டி உலகத்துல உறவு முறையை நாம் துண்டித்து இருப்போம். ஆனா மௌத்துக்கு பிறகு ஆகிரால நின்றுட்டு இருக்கிற நேரத்துல அந்த காரணங்கள் எதுவுமே செல்லுபடி எல்லாம் இருக்கும். காணிக்காக வேண்டி சண்டை பிடித்திருப்போம், பிரிஞ்சிருப்போம், அல்லது கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி பிரிந்திருப்போம், அல்லது கடன் விஷயத்துல பிரிந்திருப்போம். ஆகிரால தனிமையாக நிக்கிற நேரத்துல அந்த காணியும் எங்கள்கிட்ட இருக்காது, அந்த பணமும் இருக்க மாட்டாது, எதுவுமே இருக்க மாட்டாது. எல்லாம் அந்த மௌத்தோட உலகத்துல விட்டுட்டு வந்திருப்போம். அப்ப அதுக்காக வேண்டி ஆகிரா வரைக்கும் ஆகிரால விமோசனத்தை தரக்கூடிய, ஆகிரால வெற்றியை தரக்கூடிய அந்த உறவு முறையை உதாசீனம் செஞ்சுட்டு நாங்க விட்டுட்டு போற காணிக்காக வேண்டி, வீட்டுக்காக வேண்டி, வாகனத்துக்காக வேண்டி, நாலு பணத்துக்காக வேண்டி நாங்க அதை முதன்மைப்படுத்தி உறவினர்களை நாங்க புறக்கணிச்சு நடந்தோமே, ஆகிரால நாங்க நிக்கிற நேரத்துல அந்த காணி இருக்க மாட்டாது, அந்த வீடு இருக்க மாட்டாது, அந்த வாகனமோ அந்த பணமோ இருக்க மாட்டாது, அதுவும் இருக்காது, உறவு முறையும் இருக்காது. எவ்வளவு நெருக்கடியான நிலை என்றத புரிஞ்சு வல்லுங்க. அப்ப எதுவுமே இல்லாம கை சேதப்படக்கூடிய நிலைமை தான் உறவினர்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்களுக்கு வரும் என்ற தினை செய்து இந்த ஹதீதங்களுக்கு உணர்த்தக்கூடியதா இருக்குது. அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, அல்லாவிடத்துல கூலி எதிர்பாருங்க. உறவு முறையை எந்த காரணம் கொண்டும் நீங்க துண்டிக்க வேணாம். உறவு முறைய எந்த காரணம் கொண்டும் துண்டிக்க வேணாம். குடும்பத்துல ஒவ்வொரு வகையான நபர்கள் இருப்பாங்க. சிலர்கள் முன்கோபக்காரங்களா இருப்பாங்க, சிலரை ஏமாத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, சிலாக்கள் அபகரிக்க கூடியவங்களா இருப்பாங்க, சிலாக்கள் புறம் பேசக்கூடியவராக இருப்பாங்க, சிலாக்கள் கோல் மூட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாங்க அல்லாஹுக்காக வேண்டி உறவு முறையை பேணி நடப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சவாபுக்காக வேண்டி பொறுமையோடு அந்த நபர்களை அனுசரித்து நாம போவோம் என்றால், அந்த நேரத்துல சிலதை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் சரி, சில நேரங்கள்ல மானத்தை கூட விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் சரி, அந்த ஆகிராவுடைய சவாபுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய வேண்டும், முன்வர வேண்டும். அவர்களோடு இணைந்து நடப்பதற்குரிய முயற்சியை நாங்க எடுக்க வேண்டும். அவங்க எவ்வளவுதான் எங்களை பேசினாலும், எங்களை எவ்வளவுதான் புறக்கணித்தாலும், அவங்க தான் அவங்களுக்கு எதிரானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க என்றதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவங்க எவ்வளவுதான் ஒதுக்கினாலும், என்னதான் சொன்னாலும், நாங்க சேர்ந்து நடப்போம், அவங்க எங்களை விட்டு பிரிந்து நடந்தாலும், என்னதான் பேசினாலும், அவங்க தான் அவங்களுக்கு எதிரானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியதான். அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் கூட அதனுடைய பிரதிபலிப்ப அவங்க எங்களுடைய உறவினர்கள் எங்களை எதிர்க்க கூடியவங்களுக்கு அவருடைய சவாபு, அவருடைய பாவம் ஆகிறால கிடைக்க இருக்கிற எண்ணத்தையும் கூட நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக நபி அவர்கள் சொன்ன அடையாளம். இந்த அடையாளம் விஷயத்துல மிக கவனமாக, எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அடையாளங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.